செம்பருத்தி. கோபிரசென்டட் பை நிப்பான் பெயிண்ட், ஏசியாஸ் ரியல் நம்பர் ஒன் பெயிண்ட். இப்ப சொல்றமா, உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு பெருமையா இருக்கும்மா. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் பெருந்தன்மையா நடந்துகிட்டு மனசளவுல ரொம்ப உயர்ந்துட்டம்மா. அம்மாவுக்கு கூட உன் மேல இருந்த கோபம் எல்லாம் போயிடுச்சு. அம்மா உன்னை மறுபடியும் வேலைக்கு வர சொல்லிட்டாங்க. அதனால நீ ஊர்கள்லாம் போக வேண்டாம். நாளையில இருந்து நீ வழக்கம் போல வேலை செய்யலாம். இல்லப்பா, நான் இனிமே வேலைக்கு போகல. என்னமா சொல்ற? அம்மா தான் உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சு உன்னை வேலைக்கு வர சொல்லிட்டாங்களே, அப்புறையே நீ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ற? இல்லப்பா, நான் ஊருக்கே போயிடுறேன், என்ன அனுப்பி வச்சிருங்க. நீ என் மேல இருக்கிற கோபத்துல அப்படி சொல்றியா, இல்ல அம்மா மேல இருக்கிற கோபத்துல அப்படி சொல்றியாமா? எனக்கு யார் மேலயும் கோபம் இல்லப்பா. கோபப்படுற அளவுக்கு நான் பெரிய மனுஷியும் இல்ல. அப்புறம் வேலை வேண்டான்னு சொல்ற? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் இங்கேயே வேலை பாக்குறேன், என்ன வேலைய விட்டு அனுப்பிடாதீங்கன்னு அம்மா கிட்ட கெஞ்சின நீ இப்ப வேலை வேண்டான்னு சொன்ன என்னமா அர்த்தம், என்ன காரணம்? ஏற்கனவே டெமோ கல்யாண விஷயத்துல அம்மா கிட்ட உண்மையை மறைச்சிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சியில தவச்சிட்டு இருக்க, இப்ப தாலிய வேற மறைச்சு போட்டுட்டு இருக்க. இந்த சூழ்நிலையில என்னால எப்படி வேலை பார்க்க முடியும்? இப்படி அமைதியா இருந்தா என்னமா அர்த்தம்? ஏன் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்ற? காரணத்தை சொல்லு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. ஆனா என்னால எப்பவும் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டேதான் இருக்கு. நான் ஊருக்கே போறேன்ப்பா, என்ன ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க. நீங்க அம்மா உன்னை வேலைக்கு வர சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்புனாங்க. அம்மா வார்த்தைய மீற சக்தி எனக்கு இல்லம்மா. நீயே வந்து உன் முடிவை அவங்க கிட்ட சொல்லு. வா. என்னம்மா யோசிக்கிற? அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. வா, வந்து நீயே உன் முடிவை அவங்க கிட்ட சொல்லு. வா வாமா, வா. ஏன் அங்கேயே நிக்கிற? உள்ள வாமா.
பார்வதி, என் மேல வருத்தமா இருக்கியா? என் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு தலை குனிஞ்சிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. நான் எப்படிமா உங்க மேல வருத்தப்பட முடியும்? உங்க பார்வைப்பட்டா போதோன்னு தவம் கிடைக்கிறவனா? அப்படிப்பட்ட நான் உங்க முகத்தை பார்க்க கூடாதுன்னு நினைப்பேனாமா? உன்னை பத்தி எனக்கு தெரியும் பார்வதி. உன்னை பேச வைக்கிறதுக்காக தான் நான் அப்படி கேட்டேன். தப்பு பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக விதவிதமா பொய் சொல்றவங்க எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கேன். ஆனா செய்யாத தப்ப செஞ்சுதா ஒத்துக்கிட்டு பழிய உன் மேல போட்டுட்டு இருக்கியே. உன்ன நான் என்னன்னு சொல்றது பார்வதி? அவங்களால உன் வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா பாதிக்கப்பட்ட உன் வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிச்சிருக்கியே. இந்த சின்ன வயசுல இவ்வளவு நல்ல மனசு யாருக்கு வரும்? நல்லவளா இருக்கிறது தப்பில்ல, ஆனா அந்த நல்லதுலயும் ஒரு நியாயம் இருக்கணும் பார்வதி. நீ நல்லது பண்றேன்னு சொல்லி ஒரு அநியாயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. உயிரே போனாலும் என்னைக்குமே அநியாயத்துக்கு மட்டும் துணை போக கூடாது பார்வதி. அக்கா, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். இந்த குடும்பத்தோட ரெண்டாவது மருமகன் நீ. ஆனா நீ மூணாம் தரமான வேலையை செஞ்சிருக்க. உன்னை இதுவரைக்கும் பல தடவை வார்ன் பண்ணிருக்கேன், இருந்தும் நீ திருந்தாம திரும்ப திரும்ப இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க. இத பார், உன் புருஷன் உன் குழந்தைங்களுக்காக பாக்குற, இல்லன்னா இப்பவே. நல்லா கேட்டுக்கோ, இதுதான் நான் உனக்கு கொடுக்கற கடைசி வார்னிங். பார்த்து நடந்துக்கோ, புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்கா. ஆனா இப்ப கூட நான் எந்த தப்புமே பண்ணலக்கா. உமாதான் எல்லாமே. பார்வதி. அம்மா, நீயே இங்க நின்னுட்டு இருக்க? போ, போய் வேலையை பாரு. முதல்ல ஸ்பெஷலா எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி கொடு. போ. வேலைக்கு வரமாட்டேன், என்ன ஊர்ல கொண்டு போய் விட்டுடுங்கன்னு சொன்ன பொண்ணு அம்மா ஒரு வார்த்தை சொன்ன உடனே மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசாம உள்ள வேலை பார்க்க போயிட்டாளே. சுந்தரம். அம்மா. பார்வதி வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்படாத. நின்னு போன பார்வதி கல்யாணத்தை மறுபடியும் நான் கிராண்டா நடத்தி காட்டுறேன். அதுலதான் எனக்கு கௌரவம். நீ தைரியமா இரு. பெரியக்கு காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். போய் கொடுத்துட்டு வா. நான் வரேங்கம்மா. சரி சுந்தரம். நந்தினி, அத்தை வா உட்காரு. யூ ஹாவ் டு எக்ஸ்கியூஸ் மீ நவ். ஹலோ. யா யா ஃப்ரீதா, பேசலாம், சொல்லுங்க.
பெரியயா. எப்படா அத்தை நகருவாங்கன்னு டென்ஷன்ல இருந்து இப்பதான் நான் ரிலாக்ஸ் ஆயிருக்கேன். அதுக்குள்ள நீங்க வேற என் டென்ஷனை புரிஞ்சுக்காம இப்படி டிஸ்டர்ப் பண்றீங்களே. ஓகே ஓகே ஓகே, உன் டென்ஷன் என்னன்னு எனக்கு புரியுது. நான் ஒண்ணும் உன டிஸ்டர்ப் பண்ணல. உன்கிட்ட அந்த சமையல்காரிய பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் நிறுத்தினேன். என்னன்னு சொல்லுங்க. பார்த்தல்ல, எந்த அகிலா அக்கா இனிமே அவளை வீட்டுக்குள்ளவே வரக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, அதே அகிலா அக்கா அவளை வரவேத்து எப்படி உபசரிச்சாங்கன்னு. இதுக்கெல்லாம் காரணம் அவ ராசிதான். ஆரம்பத்துல இருந்து அவளுக்கு இப்படிதான் நடக்குது. சாதாரண சமையல்காரியா இருந்த அவ பிராண்ட் அம்பாசிடர் ஆனதுக்கு கூட அவ ராசிதான் காரணம். எதுக்கும் நீ அவ விஷயத்துல கொஞ்சம் உஷாராவே இரு. அவ ராசி என்கிட்ட செல்லாத. எந்த ராசியால அவ பிராண்ட் அம்பாசிடர் ஆனான்னு சொன்னீங்களோ, அந்த பதவிய அவகிட்ட இருந்து நான் பறிச்சு காட்டுறேன். அப்ப தெரிஞ்சுப்பீங்க இந்த நந்தினி யாருன்னு. அவளா நானானு பாத்துடுறேன். அதையும் பார்க்கலாம். வா பார்வதி. நான் வேலைக்கு வர சொன்னப்போ மன்னிச்சுக்கோங்க, என்னால முடியாது வரமாட்டேன்னு சொன்ன. அம்மா சொன்னதும் மனசு மாதிரி ஒத்துக்கிட்டே பார்வதி. எப்படியோ நீ திரும்ப வேலைக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பார்வதி. ஆனா எனக்கு சந்தோஷம் இல்ல பெரியய்யா. என்ன சொல்ற? இப்ப கூட அம்மா முகத்தை நேருக்கு நேரா என்னால பார்க்கவே முடியல. அம்மா கிட்ட உண்மைய மறைச்சிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி குற்ற உணர்ச்சியில தவிக்கிறது பெரியயா? இன்னும் மாதிரிதான் நானும் குற்ற உணர்ச்சியில தவிச்சுதான் இருக்கேன் பார்வதி. என்னாலையும் அம்மா முகத்தை நேருக்கு நேரா பார்க்க முடியல. எப்போ இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தமோ, அண்ணிலிருந்து நான் அம்மாவோட கண்ணை பார்த்து பேசுறதே இல்லை, பேசவும் முடியல. உண்மையை மறைச்சுக்கிட்டு அம்மா முன்னாடி என்னால தைரியமா நடமாட முடியாது பெரியயா. அதனாலதான் நான் வேலைக்கே வரலன்னு சொன்னேன். உங்ககிட்ட வேலைக்கு வரலன்னு சொன்னேன். எங்க அப்பா கிட்டயும் அதே தான் சொன்னேன். அம்மா கிட்டயும் வேலைக்கு வரலன்னு தான் சொல்ல வந்தேன். ஆனா அம்மா போய் வேலையை பாருன்னு சொன்னதும் என்னால எதுவுமே பேச முடியல. ஆனா உண்மையை மறைச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு அம்மா முன்னாடி நடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. அதே சமயத்துல அம்மாக்கு உண்மை தெரிஞ்சா என்ன நடக்குமோன்னு நினைச்சா பயமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் என்னைக்கு முடிவு கிடைக்கும்? நமக்கு எப்ப நிம்மதி கிடைக்கும் பெரியயா? உன் கேள்விக்கு இப்ப என்கிட்ட பதில் இல்ல பார்வதி. நானும் அதுக்கான நாளை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் பேசுறத வச்சு பார்க்கும் போது இவங்களுக்குள்ள ஏதோ ரகசியம் இருக்கும் போல இருக்கே. அது என்னவா இருக்கும், எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த விஷயத்துல நீ அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாத பார்வதி. கொஞ்சம் பொறுமையாரு. சரிங்க
பெரியயா. ஹாய் ஆதி. பானந்தினி. என்ன பார்வதி, என்ன சொல்றா? ஏதோ பொறுமையா இரு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல பார்வதிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். வெளியில எங்காவது போலான்னா நீங்க வரமாட்டீங்க, சோ வாங்களேன், ரிலாக்ஸா போய் கார்டன்ல பேசிட்டு வருவோம். ஷோ. சாரி ஆதி. எதுக்கு சாரி சொல்ற? நான் ஆபீஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ நீங்க வரலன்னதோ அத்தை கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைன்ட் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே. அத அம்மாவே ரீசன் சொல்லிட்டாங்கல. அப்புறம் எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ற? விடு. தேங்க்ஸ் ஆதி. என்ன ஆச்சு நந்தினி உனக்கு? ஒன்னு சாரி சொல்ற இல்ல தேங்க்ஸ் சொல்ற? அது வந்து சாரி, நான் பண்ண தப்புக்கு தேங்க்ஸ். நீங்க அத பெருசு பண்ணாததுக்கு. வாவ், so beautiful. Yes Nandini, so beautiful. இத பாக்கும்போது மனசுக்கு புது உற்சாகம் பிறக்குது இல்ல? அம்மா நந்தினி, மனசுல எவ்வளவு பாரம் இருந்தாலும் இத பார்த்துட்டு இருந்தா மனசு லேஸ் ஆயிடும். உனக்கும் அப்படித்தான் தோணுதா? Of course ஆதி. இந்த ஃபீல் நமக்கு மட்டும் இல்ல, நம்மள மாதிரி இருக்கிற எல்லா கப்பிள்ஸ்க்கும் இருக்கும். Really? ஆமா ஆதி. அப்போ இவ்வளவு நேரம் நீங்க லோகோவை பார்த்துதான் ரெஸ்ட் சொல்லிட்டு இருந்தீங்களா ஆதி? ஆமா நந்தினி. ஏன், என்னாச்சு? வானத்துல இருக்கிற நிலாவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் நிலாவை பார்த்துதான் சொல்றீங்கன்னு நினைச்சேன். வானத்துல இருக்கிறது ஒரு முழு நிலவு தான் நந்தினி. ஆனா அந்த கண்களை பாரு, ஒரு வானத்துல ரெண்டு முழு நிலவை ஒரே சமயத்துல பார்த்த மாதிரி மனசுக்குள்ள புது உற்சாகம். இந்த கண்ணுக்கு சொந்தக்காரி இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கணும். ஆனா எங்க இருக்கான்னு தெரியல. என்ன ஆதி சொல்றீங்க? இந்த லோகோல இருக்கிறது உயிருள்ள ஒரு பொண்ணோட கண்ணா? இத்தனை நாளா நான் இத டிசைனரோட கற்பனையில உருவான ஒரு கற்பனை கண்ணன் தானே நினைச்சிட்டு இருந்தேன். நான் கூட முதல்ல அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த டிசைனர் ரெடி பண்ண ரகுதான் இது கற்பனையான கண் இல்ல, உயிருள்ள ஒரு பொண்ணோட கண்ணன் சொன்னார். பட் பேட் லக், அவரும் அந்த பொண்ணை பார்த்தது இல்லையா. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு எனக்கு பர்த்டே கிஃப்டா கொடுக்கறதா சொல்லி இருந்தாரு, அதுவும் நடக்கல. என்ன சொல்றீங்க ஆதி? டிசைன்காக போட்டோ எடுக்கும்போது ரகு அந்த பொண்ணை பார்க்கலையா? டிசைன்காக ரகு பல இடத்துல சுத்தி போட்டோ எடுத்திருக்காரு. அப்படி எடுத்த போட்டோஸ்ல அந்த பொண்ணோட ஃபுல் ஃபேஸ் கவர் ஆகலையா? மூக்குக்கு மேல ரெண்டு கண்ணு, புருவம் மட்டும்தான் கிளிக் ஆயிருக்குன்னு சொன்னாரு. ஓ, அப்போ இந்த லோகோல இருக்கிற கண்ணுக்கு சொந்தக்காரி இந்த ஊர்ல தான் இருக்காளா? ஆமா நந்தினி.